ஓகே நம்ம வந்து மணாலி போறோம் சோ அதுக்கான प्रिपरेशन தான் எனக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும் நம்ம பிரிக்கிறோம் யார் என்ன போறோம் ஈவன் முடியல காலையில ஆரம்பிச்சோம் அடுத்த நாள் காலையில ஆக போகுது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். ஆஃப்டர் எ லாங் பேக் நம்ம வந்து சூப்பரான ஒரு vlog வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? இன்னைக்கு மட்டும் இல்ல, பேக் டு பேக் vlog வரும். பேக் டு பேக் வருவான் தெரியல. அடுத்தடுத்து நல்ல நல்ல vlog வந்து இருக்குது. சோ எல்லாமே பிளான்டு, வேற லெவல்ல எடுக்கிறோம், ஃபுல் ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்றோம். ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஊரை விட்டு போறதுக்கு பேக் பண்ண போறோம். நம்ம எங்க போக போறோம் என்னங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் வெட்டு போட்டா. ஜெகனே இந்த வீடியோ நான் அனுப்புறேன், நீ பீப் பீப்னு போட்டு போட்டுடு. நாங்க வந்து வீடியோக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஷூக்கு உண்டான சாக்ஸ், அப்புறம் சில கோட்டு இதெல்லாம் வந்து வாஷ், டெனிம் ரெண்டு, அவனோட சேலை ஒண்ணு. சிச்சி 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 சி, என்ன பழக்கம் இது? எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டோம். அதான் சொல்ல சொல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. மணாலி போறோம் அதுக்கான பிரிப்பரேஷன் எடுத்து வைக்க போறோம், என்னென்னலாம் வாங்கணும் போறோம். இங்க இருந்து ஒரு தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான என்னென்னலாம் நாங்கள் வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் எடுத்து வைக்கிறோம், எப்படி இதெல்லாம் மறந்தோம், அங்கே போய் எப்படி அசிங்கப்பட போகிறோம், எல்லாமே எல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் தேவையானதை அலசி போட்டோம். அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என் கார் எடுத்துகிட்டு வீல் அலைன்மெண்ட் வந்து பார்க்க போகிறேன். பெங்களூர் போனோம் இல்லையா, அதுக்கு இங்கேருந்து ஏன்னா நம்ம ஃப்ளைட் வந்து பெங்களூர்லேருந்து. ஸோ திருப்பூர்லேருந்து நம்ம பெங்களூர் போகணும், வீல் அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான் இன்றைக்கி. ஓகே, இது மணாலி எபிசோட் 1. மேலே வந்து பேக்கிங் போயிட்டு இருக்கு, ஃபுல்லா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். பயங்கரமா புது ட்ராலியா பிரிக்கிறோம். இவன், இவள், இவள், இவள். வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். அவங்க ரெண்டு பேர் எதுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு ஒரு மைல் தெரியாதுல்ல. எனக்கு தம்பி மூஞ்ச காட்டுக்கு ரெண்டு பேரும் வலி அனுப்பி வைக்கிறீங்களா? நம்ம பேக் பண்றத பார்த்து ஃபன் பண்றதுக்கு வந்திருக்கானு ரெண்டு பேரும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா, இது போடான்னு தெரியல. நீங்க இப்ப நாங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பேக் பண்றதுக்கு, எல்லாத்தையும் பேக் பண்ணணும் ட்ராலிக்குள்ள. வீடு மாதிரியும் இல்லடி, எங்கேயோ மூர் மார்க்கெட்ல நுழைஞ்ச மாதிரி இருக்குது. நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட விசித்திரமான கேள்வி கேளு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டோம் ஆல்மோஸ்ட். இனிமேல் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகக்குண்டான அக்சசரிஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்க அக்சசரிஸு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதை வந்து இந்த பேக்கில் பேக் பண்ணணும். அது இல்லாமல் ஷூஸ் வந்து பேக் பண்ணணும், ஷூ செருப்பு இதெல்லாம் வந்து பேக் பண்ணணும். ஸோ அது வந்து இனிமேல் தான் பண்ணுவோம். அண்ட் இதில் மிஸ் ஆகிருக்க பொருள்லாம் வந்து நம்ம வெளியே போய் கடையில் போய் வாங்க போகிறோம். இங்கே வந்து நெயில் பாலிஷ் போய்கிட்டு இருக்கு. இதில் மிஸ் ஆகிருக்க பொருளாக வெளியே போய் வாங்க போகிறோம். இந்த விலாக இன்னும் கண்டினியூ ஆகும். One eternity later. நம்ம இப்போ வந்து சென்னை சில்ஸ் வந்திருக்கோம். எதுக்காகனா சில பல விஷயங்கள் வந்து வாங்காம விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப கம்மியான பொருட்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கு. அதை மட்டும் வாங்கிட்டோம்னா ட்ரிப்புக்கு தேவையான அனைத்துமே நம்மள்கிட்ட வந்துடும். நம்ம வீட்டுக்கு போய் அதையும் பேக் பண்ணிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். வாங்க வாங்க போவோம் சென்னை சில்க்ஸ் மண்டையை பாருங்க. சோளி முடிச்சு ஓகே, ட்ரெஸ் எடுக்காமல் சென்னை சில்க்ஸ்லேருந்து வந்து
அடுத்து எதுக்கோ வந்திருக்காங்க. ஆனால் ட்ரெஸ் எடுக்கல அங்கே போயிட்டு. இப்போ நம்ம வீட்டில் தேடணும் அதை இல்லை. சைஸ் வந்து இங்கேயாவது வாங்குவீங்களா பொருள்? பெரிய சைஸ் சும்மா சுற்றிட்டு வருவீங்களா? சரி. ஐயோ இங்க படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே. என் மனைவி பாத்தீங்களா இந்த கண்ணாடியில தெரியுதா? எனக்கு திரும்பாதாட்டு இருக்கு, யூஸ் கண்ணாடியா இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. மனைவி கண்ணாடி வழியா பாருங்க. அடடா மை காட், என்ன லவ் சார், என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். மண்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அது மண்டியில் அப்படியே சுற்றுறதுனால அப்படி இருக்குது. நாங்கள் அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா பழமுதிர் நிலையம் வந்திருக்கோம். சோப்பு சீப்புகள்லாம் வாங்கிட்டு போகணும்ல, அதுக்காக கோல்கேட்டோம். நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் ஒன்று ரெண்டு, அதாவது பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷு, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பொருள் வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். போகிற இடத்துலலாம் நாங்கள் கேட்குறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பொருள் வாங்காமலே திரும்பி வந்திருக்கோம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. பாப்போம். முடிஞ்சா இல்லையா? மணி 12 கால் ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சு, ஒண்ணும் முடிஞ்ச வாடி இல்ல. கடைசியா அக்சரீஸ் மட்டும் பேக் பண்ணா போதும். ஸ்நாக்ஸ் அக்சரீஸ். ஐயோ பாடி, வீடே ரெண்டா இருக்குடா. இதெல்லாம் இப்போ என்ன மேட்டர்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பணும். அதுதான் பெரிய விஷயம். நீ அங்கே போய் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்ல போகிறானுங்க. நிறைய மெட்டல்லாம் இருக்கு. பேபேன் இருக்க போகிறோம் போய். கடைசியாக இந்த ஒரு ட்ராலி தான், இதை மட்டும் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் எங்கே வைக்கிறது? இது இது தவளு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லக்கேஜ் பிதுக்கல். லக்கேஜ் பிதுக்கி பிடிக்கிது. பிதுக்க முடியாதுடா. ஒன்றும் இல்லை, பாதி வரைக்கும் சிப்பு போட்டாலே போதும். பறந்து கிடக்கு. ஹலோ, ஒரு சேலை தேடுறேன். மொத்த வீட்டையும் டபுள் ட்ரிபிள் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல, அப்படியே அணுங்காம எடுத்து நான் சேலை எடுத்துட்டேன். அப்படியே திருப்பி எல்லாம் மடிச்சுங்களே, எல்லாமே அப்படியே மூடி வச்சுட்டு. இதெல்லாம் கட்டிலுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம். நாலுமே வந்து பெரிய பெரிய ரேக்கு ஃபுல்லாக இருக்கு. இது மட்டும் இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான். நான் செத்தன் சாமி. இன்னும் முடியலை. காலையில் ஆரம்பித்தோம், அடுத்த நாள் காலையில் ஆக போகுது. இன்னும் முடியலை. முடியலை, முடியலை. தி நெக்ஸ்ட் டே பேக்கிங் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் இந்த விலாக் எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பெங்களூர் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹேர் கட்டுகள், ட்ரிம்முகள்லாம் இன்றைக்கி தான் பண்ண போகிறாங்க. இப்போ தான் போகிறாங்க. போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா அழகாக க்ரூம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் பெங்களூர் கூப்பிட்டு போவாங்களாமா. வந்து கிளம்பலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நடக்கல. என்ன அப்படின்னா, எங்களால் ஐஃபோனில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சிஸ்டமில் வந்து காப்பி பண்ணவே முடியல. காமி பண்ணவே முடியல. சிம்முக்கு மட்டும்தான் தெரியும். சிம்பு வந்தாலும் அது பண்ணி கொடுக்க மாட்டோம். ஓடி ஓடி போயிடுறேன். ஏன்னு அவருக்கும் தெரியல போல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? இங்க இங்கேயோ நாங்க ஏதோ ஒரு இதை தேடி வந்திருக்கோம். எங்க எங்கேயோ கூட்டு போகுது பேப்பரை. சரி, நம்ம ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு போய் லக்கேஜ் எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். அண்ட் யாரெல்லாம் இந்த ட்ரிப்ல நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருங்க. எனக்கு சர்வீஸ் எடுக்கணும், பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கனால நான் யோசிச்சுட்டுருக்கேன் எடுக்கலாமா வேணாமான்னு. உமா வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ உமா வந்தேன்னா அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கே போய் நம்ம இது பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஹேர் ஸ்பா பண்ணலான்னு. அப்பாடி, ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வந்து நீங்களே ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தீங்க. உமா பாய். உமா போயிட்டு வர ஊருக்கு போகலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். அண்ட் இங்க இப்ப வந்து நம்ம மணாலி போறதுனால நான் ஜஸ்ட் ஹேர் வந்து கெரட்டின் மட்டும் பண்ண. மதுரையில நம்ம குயின்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, காயத்ரிகிட்ட போயிட்டு நான் கெரட்டின் பண்ணிட்டு அங்கே போய் ஹேர் ஸ்பா பண்ண முடியாதுன்றதுனால இங்கே உமாட்ட ஹேர் ஸ்பா பண்ணிட்டு ஒரு 4 டேஸ்க்கு அங்கே கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம்.
அண்டு நம்ம அடுத்த விலாகில் சந்திப்போம். எல்லாரும் அங்கங்கே அங்கங்கே இருந்து வந்துட்டு இருக்காங்க, வந்து எல்லாரும் மீட் பண்ணிட்டு அடுத்த விலாகில் யாரெல்லாம் வராங்க என்னங்கிறதுலாம் பார்க்கலாம். ஓகே ராஜா, ஓகே டாடா பாய் பாய் சொல்லுங்க. டேவிஸ் ஹெட்ரெஸ் இன்னைக்கு இன்னும் வாங்கலைங்க, ஹெட்ரெஸ் நேற்று சொல்லி வச்சுட்டு எங்கேயுமே கிடைக்கல, அப்புறம் இன்னைக்கு தான் எடுத்து வச்சிருந்தாங்க, போய் வாங்கிட்டு வந்தோம். இதுல வந்து நம்ம நேம் எல்லாம் போட்டுருக்கு நம்மளோட இதுல ட்ராலில ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி சில்ட்ரன் வொர்க் எல்லாம் நேத்து பண்ண முடியல நைட்டு, அதெல்லாம் இப்ப பண்ணி முடிச்சிட்டோம். 12 கலாச்சு நாங்க காலை எத்தனை மணிக்கு கிளம்பி லேட்டா அடிச்சு போலாமா? 11 மணிக்கு கிளம்ப வேண்டியது, 11 மணிக்கு ஊருக்கே கிளம்ப வேண்டியது பெங்களூருக்கு நாங்க. சரி அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகே பை, நாளைக்கு கிளம்பிடலாம். டாடா பை பை. நடராஜன் ஒரு டைம் காமிச்சா, நடராஜன் டாடா சொல்லுங்க. பை.